நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ணி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி அது வைரல் ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆஸ்லி மேடிசன் அப்படிங்கிற கம்பெனி கஸ்டமர்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட பேர், அவங்களோட வயசு, மேல் ஆர் ஃபீமேல், அவங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் வரைக்கும் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி அதை வந்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி அது பயங்கரமான வைரல் ஆச்சு. இதனால 3.5 கோடி பேரோட வாழ்க்கையில் பூகம்பமே வெடிச்சிருச்சு. இதை பற்றி ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ ரொம்ப காமெடியா ரொம்ப சீரியஸா இருக்க போகுது. 2002 கனடாவை சேர்ந்த மோர்கன்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ஆஸ்லி மேடிசன் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சீக்ரெட்டான அஃபேர் வேணுமா, இல்லை ரொம்ப சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களோட கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்டோட பீப்புள் உங்கள் கூட சேட் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட கம்பெனி விஷன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏய், இதெல்லாம் ரொம்ப தப்பு, கதையை முழுசாக கேட்டுட்டு பேசுகிறா. பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யார் கூட வேணாலும் ஃப்ரீயாக பேசிக்கலாம். பட் அதில் ஒரு கண்டிஷன், ஃபீமேலுக்கு மற்றவங்களோட பேசுறதுக்கு பணம் கட்ட தேவையில்லை, பட் மேலுக்கு பணம் கட்டி தான் பேசணும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் 2007 நோயல் பைடர்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக அவர் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கான்ட்ரோவர்சியலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்புக்கு ரொம்ப கெடுதல், எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் வைக்கிறேன். ஆப்வியஸாக வந்து நெகட்டிவாக நம்ம வைக்கிறதுக்கு வியூஸ் போகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த நோயல் பைடர்மேன் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் இந்த கம்பெனியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எந்த மீடியாவும் முன் வரல. அங்கிருந்த பாலிட்டிஷியன், அங்கிருந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஆப்போசிஷனாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த சிஇஓ ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போய் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் துரோகம், கெட்டது பண்ணுறதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு பேசி ஒரு கான்ட்ரோவர்சியில் ஸ்டார்ட் பண்ணார். இது மூலமாக இது வேர்ல்டு வைடு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பெனிக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இதுக்கு எதிர்பலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. எதனால வர ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இவங்ககிட்ட போனோம்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ரிலையபிலிட்டினால மக்கள் எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 2015 த இக்பால் டீம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் டீம் வந்து இந்த கம்பெனியை வந்து ஹேக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியோட ஓனர்கிட்டையும் சிஇஓகிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 30 டேஸில் இந்த கம்பெனியை நீங்கள் பிளாக் பண்ணணும், இப்படியே விட்டால் எங்களோட சொசைட்டி ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடும், உங்களுக்கு 30 நாள் தான் டைம், நீங்கள் பிளாக் பண்ணலனா உங்கள் கம்பெனியோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் டார்க் வெப்பில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. பட் கொஞ்சம் கூட காதலே வாங்காமல் இவங்க விட்டுட்டாங்க. 30 நாளுக்கு அப்புறம் எல்லாத்தோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட 3.5 கோடி பேரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அவங்க டார்க் வெப்லேயே விட்டாங்க. கொஞ்ச நாளில் நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரலான இன்டர்நெட்லேயே அது வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உங்களோட ஜிமெயில் மட்டும் இருந்தால் போதும் அண்ட் நிறைய டிவோர்ஸ் வந்ததுனால கம்பெனிக்கு வந்து இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கைத்தன்மை அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ அமெரிக்காவில் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த கம்பெனியோட சிஇஓ நோயல் பைடர்மேன் ரிசைனும் பண்ணிட்டாரு. 2015 இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி ஆக்டிவாக தான் இருக்குது. கவர்மெண்ட் இந்த கம்பெனியை முடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு மேரேஜ் டேட்டிங் ஆப்பாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் இருக்கிற இந்த தமிழ் மேட்ரிமோனி, தமிழ் சாதின்லாம் சொல்லுவாங்கள்ல மேரேஜ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஒரு மேரேஜ் டேட்டிங் ஆப்பாக தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்குது. இதை பற்றி ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைரக்ட் பண்ண டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, 3.5 கோடி பேர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பாலிசி எல்லாம் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்னா எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான டாக்ஸிக்கான மைண்ட் செட் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால தான் நான் வந்து இந்த சீரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸோ கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ டு ஒன் மேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.